அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டில் ரூப்பில் எலக்ட்ரிக்கல் பைப்பு எப்படி போடுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு 3 நாள் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் நாள் வந்து ஒர்க் எதுவும் பண்ண முடியல, நிறைய தடங்கள் வந்து போச்சு. அது என்னன்னு நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைமே பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பைப் போடாத ஒரு எம்டி ஸ்பேஸ் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் தான் பைப் போட போகிறோம் நம்ம. மெட்டீரியல்லாம் வந்து இறங்கிடுச்சு, ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த ரூப்பில் நான் மெஷரிங் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மார்க்கிங்லாம் ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுட்டு போவார். லைட்டிங் பாயிண்ட் வரத்தில் ஜங்ஷன் பாக்ஸும், ஃபேன் வரத்தில் ஃபேன் பாக்ஸும் வச்சுட்டே போவார். நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் ஆகிப்போச்சு. சரியான மழை பிடிச்சிருச்சு, எங்களால் வேலையை செய்ய முடில. விட்டு வெளியே வரோம், கொஞ்சம் நிற்கிது. சரி நின்றுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஸ்டார்ட் பண்ணோம். மறுபடியும் மழை செம்மையாக அடிச்சுது. சரி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நாளைக்கு தான் வந்து பண்ணணும். இதோட நேற்று மழையால் நின்று போயிடுச்சு வேலை, அதனால் மறுநாள் காலையிலேயே வந்து பைப் போட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் ஸ்டார்டிங் போகிறதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் பைப் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு சில இதெல்லாம் காமிக்கிற முக்கியமான விஷயத்தெல்லாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பைப் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு சில வேலைலாம் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸையும் சொல்கிறேன். நான் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. காங்கிரீட் போடுறதையும் நான் காமிக்கிறேன் இந்த வீடியோலேயே. நம்ம பைப் போடும்போது பைப்போட எல்லா ஜாயிண்ட்லேயுமே சொல்யூஷன் போட்டு தான் பேஸ்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போது இந்த கப்ளிங் போட்டு போடுறதுல சொல்யூஷன் போடாமல் தான் போடுறேன் நான். எதுக்காகனா, நம்ம இந்த சென்ட்ரிங்லாம் பிடிச்சிட்டு இந்த எண்டை எடுக்கும்போது நம்ம வெட்டும் சுவிட்சு தட்டும்போது சில டைம் உடையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த கப்ளிங்கில் பெரும்பாலும் நல்லா வரும், ஒரு சில டைமில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வைப்ரேட்டரை வச்சு இவங்க மிக்சிங் பண்ணும்போது அப்போது ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆச்சுனாக்கா அதை கையோடு கப்ளிங்கை மட்டும் எடுத்துட்டு உடனே ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு கப்ளிங்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சொல்யூஷன் போட்டாக்கா நம்ம எடுக்க முடியாது. அந்த டேமேஜ் பீஸையே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒட்டுற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவேன் நான். இந்த மாதிரி பண்ணுறதால சிமெண்ட் உள்ளே போய்டும்லாம் நினைக்க வேணாம். சிமெண்ட்லாம் உள்ளெல்லாம் போகாது, தைரியமாக பண்ணலாம். நம்ம பைப்பு ஃபுல்லாக லே பண்ணியாச்சு. இப்போது உங்களுக்கு ஒன்ஸ் நான் காட்டுறேன் நான். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு இந்த இடத்துல தான் வருது. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டிலேருந்து ஈபிக்கு போகிறதுக்கு இந்த பீமுக்குள்ளேயே நான் ஒரு பைப்பை லிங்க் போட்டிருக்கேன். இந்த இடம் தான் வந்து ஈபி வர இடம். ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 2 பைப் போட்டிருக்கேன். பெண்டு வந்து எந்த இடத்துலையும் வராது. இன்னொன்று ஸ்டார் கேஸ்க்காக பீமுக்குள்ளே ஒரு பைப் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டார் கேஸ்க்கு போகிற இந்த இதில் மட்டும்தான் 2 பெண்டு இருக்குது, மற்ற எங்கேயுமே பெண்டு வராது. இந்த சீலிங்கில் நம்ம அவ்வளோ ஷார்ட்டாக பீமுக்குள்ளே வந்து நம்ம பெண்டு போட முடியாது, பைப்பு வெளியும் எடுக்க முடியாது. அதனால் வேறு வழி இல்லாத அந்த இடத்துல மட்டும்தான் பெண்டு போட்டிருக்கோம். வில்லு மாதிரி பைப்பு வளைஞ்சி ஸ்ட்ரைட் பைப் தான் போகும்போது தவிர எங்கேயுமே பெண்டு வராது. ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரைட் பைப் தான். இது ஒரு ஹால், நல்ல பெரிய ஹால்.
இது ஒரு அட்டாச் பாத்ரூம். இதுக்குள்ள கூட பெண்டு போடல, ஸ்ட்ரைட் பைப் தான் போகுது. ஸ்ட்ரைட் பைப் தான் போடணும், அதான் நல்லதும் கூட. பைப்பு போடுற வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக பைப்பு சேஃப்டி பண்ணுறதுக்கு கவர் பிளாக் கட்டாயமாக வைக்கணும். எங்கெல்லாம் கால் மிதிப்படுதோ அந்த இடத்துல கவர் பிளாக் வச்சா நம்ம பைப்பு உடையாமல் சேஃப்டியாக இருக்கும். அப்புறமா கையோட மண் வச்சிடணும், அதாவது காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி மண் வைக்கணும், களிமண் வைக்கணும். அந்த பெண்டெல்லாம் கட்டியிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும், கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஏன்னா பெண்டு திரும்பிச்சுன்னா அப்புறம் பைப்பு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பெண்டை கட்டிட்டு திரும்பாத அளவுக்கு மண்ணை வச்சு விட்டுட்டாக்கா நம்ம சென்ட்ரிங் பிடிச்சதுக்கப்புறம் பைப் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. காங்கிரீட் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, மிஷின் ரன் ஆகுது. இந்த சைட்டில் இந்த மிஷினை வச்சு காங்கிரீட் போடுறாங்க. இப்போல்லாம் ரெடிமிக்ஸர் தான் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன வீட்டு கூட ரெடிமிக்ஸர் லாரியில் வந்து கம்ப்ரஷர் மிஷினை வச்சு காங்கிரீட் போட்டுடுறாங்க. அது எந்த அளவுக்கு நம்பிக்கைன்றது எனக்கு தெரியல. அவங்க என்ன ஜஸ்ட்டு ரிவர் சாண்டா இல்லை எம் சாண்டான்னு சொல்லுவாங்க, ஆனால் அது அளவுலாம் நமக்கு தெரியாது. அவங்க போட்டு கொடுக்கறது தான். ஆனால் இதுனா நம்ம எந்த அளவுக்கு மண் கலக்கிறோம், எந்த அளவுக்கு ஜல்லி சிமெண்ட்லாம் கலக்கிறோன்ற நம்ம நிர்ணயம் பண்ணுறது தான். அதனால் அதை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்குன்றது என்னோடய தனிப்பட்ட எண்ணம். காங்கிரீட் இந்த சைட்டில் எப்படி போகிறாங்கன்றது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் எடுத்துருக்கேன் இந்த கிளிப்பை. ஒரு ட்ராலியில் லோட் பண்ணிட்டு வந்து காங்கிரீட்டை இங்கே அப்படியே அன்லோட் பண்ணுறாங்க. கையோட ஒருத்தர் வைப்ரேட்டரும் போடுறது, ரொம்ப சிம்பிளாக முடியுது வேலை. காங்கிரீட் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, அந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. நம்ம போட்ட பைப்பு எங்கேயும் டேமேஜ் ஆகலை, நல்லா தான் இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கவர் பிளாக் வச்சு ஸ்டார்டிங் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணது தான். நம்ம நடக்கும்போது கொள்ளும்போது எதுவும் பைப்பு டேமேஜ் ஆகாமல் இருந்தது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த ஃபேன் பாக்ஸும் பைப்பு அது செட் பண்ண இடம் மட்டும் ரிமூவ் ஆகிடுச்சு, அதுவும் சரி பண்ணியாச்சு. அதுக்கு காரணம் கூட நம்புறதில்லை. அந்த பைப்பு பைப்போட பிளாஸ்டிக் தன்மை வேறு மாதிரி இருக்கும், இந்த ஃபேன் பாக்ஸோட பிளாஸ்டிக் தன்மை வேறு மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் சொல்யூஷன் போட்டு ஒட்டினாலும் அது ரெண்டும் சிங்க் ஆகி மெர்ஜ் ஆகாது. மறுபடியும் நான் ரீபெஸ்ட் பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். அது ஒரே ஒரு இடம் மட்டும்தான் அப்படி ஆச்சு. இந்த வீடியோ எலக்ட்ரிக் சைட்லேருந்து என்னெல்லாம் வேலை இருக்கும் பிக்னர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சாதாரண பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி.